வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். 2029 ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எழுச்சி பெறும். டிவி சானக சூளுரை. மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணம். பாகிஸ்தானை விட்டு வெளியேறும் மக்கள். ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரத்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784. ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரத்னம். வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். அம்பாறை விசேட அதிரடிப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் வீட்டுக்காணியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் 9mm துப்பாக்கி மற்றும் 143 தோட்டாக்கள் மற்றும் 2 தோட்டா மேகசீன்கள் மற்றும் ஆயுதங்களை சுத்தம் செய்யும் கருவியை தம்பசம் வைத்திருந்த முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ சிறப்பு படை வீரர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் பல கோணங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் குறித்த துப்பாக்கியை போர் நடைபெற்ற வேளை வடபகுதியில் கடமையில் இருந்து எடுத்து வந்தாரா, அல்லது விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகள் பாவித்த துப்பாக்கியா, அல்லது ராணுவ களஞ்சிய சாலையில் இருந்து புறப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதா, அல்லது பல்வேறு குற்றச்செயலுக்காக எடுத்து வரப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதா என பல கோணங்களில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. போலீஸ் விசேட அதிரடி படையின் கட்டளை அதிகாரி சட்டத்தரணி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வருண ஜெயசுந்தரவின் பணிப்புரையின் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2029 ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எழுச்சி பெறும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சானக தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் மற்றும் ராஜபக்சர்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்கவும் வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நம்பி சென்று ஏமாற்றம் அடைந்து அரசியல் நெருக்கடிக்குள்ளாகியவர்கள் மீண்டும் அம்முடன் கொள்கை அடிப்படையில் இணைந்து கொண்டு 2029 ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக பொதுஜன பெரமுனவை எழுச்சி பெற வைப்போம். மேலும் நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஆதரவளிப்போம். மக்கள் விடுதலை முன்னணியை போன்று அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் எதிர்க்கும் எதிர்கட்சியாக செயற்பட போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சானக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் சேயும் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான வனஜா என்ற இளம் தாயே மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு சிசேரியன் செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த நிலையில் தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கவனையினத்தாலேயே குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாகவும் மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு சொல்லாமல் மறைத்ததாகவும் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குறித்த பெண்ணின் மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் வரை உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என
என உறவினர்கள் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கூடியிருந்த போதிலும் வைத்தியசாலை பணிப்பாளரோ பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ சம்பவ இடத்திற்கு நீண்ட நேரம் வருகை தரவில்லை எனவும், குறித்த பிரசவ விடுதியில் பணிபுரியும் சில ஊழியர்கள் தொடர்ச்சியாக கவனயீனமாக செயற்படுவதாகவும், வேலை நேரத்தில் நாடகங்கள் பார்ப்பதாகவும், தொலைபேசிகளை அதிகம் பயன்படுத்துவதாகவும், பிரசவ விடுதிக்குள் நாய்கள் நிற்பதாகவும், அவற்றை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவ விடுதியில் கவனயீனத்தால் இவ்வருடத்தில் இடம்பெற்ற மூன்றாவது மரணம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெற்று ஜனாதிபதி வரலாற்றில் இடம்பிடித்துள்ளதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிவிதுரகெல உறுமய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பிள்ள தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை பொது தேர்தல் வரலாற்றில் தனித்த அரசியல் கட்சியொன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்து வெற்றி பெற்றுள்ளமை இதுவே முதல் தடவையாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம்பிடித்துள்ளதை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் பொது தேர்தலில் அதிகளவான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாஜாஜால வித்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவையும் பெற்று ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளதற்கு நன்றியையும் அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களையும் பிவிதுருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பிள்ள தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய தமிழ் காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் இனவாத, மத பிரிவினைவாத கோரிக்கைகளை முன்வைக்கின்றன என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வாக்குகள் இனவாதத்திற்கு எதிரானவை மாத்திரமல்ல, பிரிவினைவாதத்திற்கும் எதிரானவை. பிரிவினைவாத ஆதரவு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்றவற்றை தெரிவு செய்வதற்கு பதில் தமிழ் மக்கள் JVP-ஐ உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர். இதன் மூலம் தமிழ் மக்கள் பிரிவினைவாதம், இனவாதத்தை நிராகரித்துள்ளதை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆகவே கனடா தமிழ் அமைப்புகளின் விருப்பத்திற்கேற்ப செயற்படுவதற்கு பதில் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்களின் அபிலாஷைகளை சமமாக நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் ஆணை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு வழங்கப்படவுள்ள உர மானிய பணத்தை உடனடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பெரும்போகத்துக்கு தேவையான உரத்தை பெற 25,000 உர மானியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றது. இந்த உர மானியம் குறிப்பிட்ட திகதியில் வழங்கப்படும் என அரச அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பல சந்தர்ப்பங்களில் கூறியும் இதுவரை எந்த ஒரு நபரின் வங்கிக் கணக்கில் பணம் வைப்பிலிடப்படவில்லை. அம்பாறை உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்தில் விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டு 20 நாட்கள் கடந்துள்ளன. வெற்றிகரமான அறுவடையை பெற நெல் பயிரிடப்பட்டு 14 நாட்களில் உரமிட வேண்டும். மானியம் இல்லாததால் உரங்களை வாங்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். அரசாங்கம் தேர்தலுக்கு முன் அக்டோபர் மாதம் 15,000 ரூபாயையும் நவம்பர் முதல் வாரத்தில் 10,000 ரூபாயையும் வழங்குவதாகவும் அறிவித்தது. 2024 செப்டம்பரில் உரமானிய நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தரவு காரணமாக விவசாயிகளுக்கு கொடுப்பனவு வழங்கப்படவில்லை. எனவே இலங்கையில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் 25,000 உர உதவித்தொகையை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தான் கராச்சியில் உள்ள புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு மற்றும் டென்மார்க் வெளியுறவு அமைச்சு ஆகியவை இணைந்து பாகிஸ்தான் மக்களிடம் கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட ஆய்வில் பாகிஸ்தானில் இருந்து 40% மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதுடன் ஐரோப்பாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் பாகிஸ்தானியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதேவேளை சமூக பாதுகாப்பின்மை, வேலையின்மை, பொருளாதார வீழ்ச்சி மற்றும் பயங்கரவாதம்
ஆகியவையே மக்கள் இடம்பெயர விரும்புவதற்கான முக்கிய காரணமாக அமைவதுடன், கடுமையான சிரமங்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்து இருந்த போதிலும் பாகிஸ்தான் மக்களின் சட்டவிரோத இடம்பெயர்வு அதிகரித்து வருவதாக பாகிஸ்தான் கராச்சியில் உள்ள புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு மற்றும் டென்மார்க் வெளியுறவு அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் கடைசியுமான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 20 ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் மழையினால் கைவிடப்பட்டது. எவ்வாறாயினும் முதல் 2 போட்டிகளில் வெற்றியீட்டிய இலங்கை அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என தனதாக்கிக் கொண்டது. இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்த நியூசிலாந்து அணி 21 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட்டுகளை இழந்து 112 ஓட்டங்களை பெற்றிருந்த போது கடும் மழை காரணமாக போட்டி கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2029 ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எழுச்சி பெறும். டிவி சானக சூளுரை. மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணம். பாகிஸ்தானை விட்டு வெளியேறும் மக்கள். இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784. ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம்.